நாம் கூகுள் பே மூலமாக டிடிஎச் ரீசார்ஜ் செய்வது எப்படி அப்படின்னு பற்றி இந்த விட்டு பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சவங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க தெரியாதவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆளு கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வடிவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் கூகுள் பேவை ஓப்பன் பண்ணிக்கோங்க நியூ பேமெண்ட் இருக்கில்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க பில் பேமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிடி ஸ்லாஸ் கேபிள் டிவின்னு இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நெட் இருக்கோ அதெல்லாம் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவி டிடி சண்ட டாடா எல்லா இல்லாட்டிலேயும் உங்கள் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து டாட்டா ஸ்கேன் இருக்கில்ல அதை க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணேன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோ அக்கௌண்ட்ஸ் லிங்க் அப்படின்னு சொல்லணும் ஆல்ரெடி நீங்கள் வந்து எதாவது அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருந்தா மேலே வந்து இந்த மார்க்கில் அதை க்ளிக் பண்ணிணா எல்லா அக்கௌண்ட் ஐடியும் காட்டும் அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கெட் ஸ்டாட்னு அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதில் லிங்க் அக்கவுன் சொல்லி சப்ஸ்கிர்டர் ஐடி ஸ்லாஸ் மொபைல் நம்பர் இருக்கும் உங்களுடைய சப்ஸ்கிரிபர் ஐடி அல்லது மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கங்க பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் தான் தேவையான டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிவிட்டு இங்கே அம்புக்குறி மாதிரி கொடுத்துருக்காங்களா நெக்ஸ்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் அக்கௌண்ட் கேட்கும் அதை க்ளிக் பண்ணி அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கங்க லிங்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலோ அந்த அக்கௌண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் நீ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேமெண்ட்டை பே பண்ணிடுங்க பே பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து டிஸ்க்கு ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்